இந்த வாரம் நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால், மிதுனம் ராசியில் ராகு, தனுசு ராசியில் குரு, கேது, செவ்வாய், மகர ராசியில் சந்திரன், சனி, கும்ப ராசியில் சூரியன், புதன், மேஷ ராசியில் சுக்கிரன் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. சந்திரன் இந்த வாரம் மேஷம், ரிஷபம், மிதுனம் ஆகிய ராசிகளில் சஞ்சரிக்கிறார். இந்த வாரம் கன்னி, துலாம், விருச்சகம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் கவனம் தேவை. இந்த வாரம் நவகிரகங்களின் சஞ்சாரத்தினால் மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கும் பலன்கள் எப்படி இருக்கும், கல்வி, வேலைவாய்ப்பு, வருமானம், திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும் என்று விரிவாக பார்க்கலாம். இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம் சூரியன் கும்ப ராசியிலும், செவ்வாய் தனுசு ராசியிலும், புதன் கும்ப ராசியில், குரு தனுசு ராசியிலும், சுக்கிரன் மேஷ ராசியிலும், சனி மகர ராசியிலும், ராகு மிதுன ராசியிலும், கேது தனுசு ராசியிலும் இருக்கிறார்கள். சந்திராஷ்டம ராசிகள் மகர ராசிகளுக்கு மார்ச் 8 காலை 6:52 மணி முதல் மார்ச் 10 காலை 6:22 மணி வரை சந்திராஷ்டம் இருப்பதால் கவனமாக இருக்கவும். வண்டி வாகனத்தில் போகும்பொழுது நிதானம் தேவை. வீண் வம்பு வழக்கு விவகாரங்களில் தலையிட வேண்டாம். கும்ப ராசிக்காரர்களுக்கு மார்ச் 10 காலை 6:22 மணி முதல் மார்ச் 12 காலை 5:35 மணி வரை சந்திராஷ்டமம் இருப்பதால் கவனமாக இருக்கவும். வம்பு வீண் வழக்குகளில் தலையிட வேண்டாம். துலாம் ராசி அன்பர்களே, திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நிகழும். நண்பர்களும் அனுகூலமாக இருப்பார்கள். அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தெய்வ பக்தி அதிகரிக்கும். எடுத்த செயலை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். பணப்புழக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தில் உறவினர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி சுமூகமான சூழ்நிலை உண்டாகும். வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடும். சிலருக்கு புதிய வீடு, வாகனம் வாங்கும் வாய்ப்பு உண்டாகும். மாத பிற்பகுதியில் குடும்ப பெரியவர்களால் நன்மைகள் நடக்கும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும். ஆண்களுக்கு பெண்களாலும், பெண்களுக்கு ஆண்களாலும் நன்மைகள் ஏற்படும். சிலருக்கு புண்ணிய தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பு உண்டாகும். ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனம் தேவைப்படுகிறது. தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும். அவருடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. தாய் வழி உறவுகளிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளவும். அலுவலகத்தில் எதிர்பாராத பதவி உயர்வு உங்களை உற்சாகப்படுத்தும். சக ஊழியர்களிடையே பெரிதும் மதிக்கப்படுவீர்கள். உங்களுடைய அனுபவபூர்வமான ஆலோசனைகள் நிர்வாகத்தினரால் பெரிதும் பாராட்டப்படும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலையே காணப்படும். உழைப்புக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை காணப்படும். ஆனாலும் மறைமுக பிரச்சனைகள் சமாளிக்க வேண்டியிருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கை அவசியம். கலைத்துறையை சேர்ந்தவர்கள் சாமர்த்தியமாக பேசி வாய்ப்புகளை பெறுவீர்கள். ஆண் கலைஞர்களுக்கு பெண் கலைஞர்களாலும், பெண் கலைஞர்களுக்கு ஆண் கலைஞர்களாலும் நன்மைகள் ஏற்பட சாத்தியம் உள்ளது. மாணவர்களுக்கு பாடங்களில் கூடுதல் கவனம் தேவைப்படும். பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடப்பது நல்லது. தேவையற்ற சகவாசத்தை தவிர்க்க வேண்டியது அவசியம். பெண்களுக்கு எண்ணங்கள் எளிதில் செயலாகும். இல்லத்தில் மகிழ்ச்சி கூடும். உள்ளம் மகிழும் சம்பவங்கள் ஒவ்வொன்றாக நடைபெறும். கணவன் மனைவிக்குள் கனிவும் பாசமும் கூடும். உறவினர் பகை அகலும். உதாசீனப்படுத்தியவர்கள் மறுபடியும் வந்திணைவார்கள். தாயின் உடல்நலத்தில் கவனம் தேவை. உடன்பிறப்புகளின் இல்லத்தில் நடைபெறும் விழாக்களை முன்னின்று நடத்தி பாராட்டு பெறுவீர்கள். உங்கள் பெயரிலேயே இடம் பூமி வாங்கும் யோகம் உண்டு. பணத்தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த சலுகை
பதவி உயர்வு உண்டு. மனக்கலக்கம் அகல குலதெய்வ வழிபாடு அவசியம். விருச்சிக ராசி அன்பர்களே, பணவரவு கணிசமாக உயரும். புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும். மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எதையும் சாதிக்க வேண்டும் என்ற மன உறுதி ஏற்படும். பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்குவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும். பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேருவார்கள். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். குடும்பத்துடன் விருந்து விசேஷங்களுக்கு சென்று வருவீர்கள். உறவினர்களால் உதவி கிடைக்கும். அதே நேரத்தில் அவர்களால் சிறு உபத்திரவமும் ஏற்படலாம். உறவினர்கள் வகையில் சற்று பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடும். வாழ்க்கை துணை வழி உறவுகள் உங்கள் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வார்கள். அவர்கள் மத்தியில் உங்கள் கௌரவம் ஒருபடி உயரும். உடல் நலனில் மட்டும் சற்று கவனமாக இருப்பது நல்லது. தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால் அவருடன் அனுசரித்து செல்லுங்கள். அலுவலகத்தில் இதுவரை இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாறும். உங்கள் பணிகளில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும். நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகள் நிறைவேறும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் சுமாராகத்தான் இருக்கும். வீண் விரயங்கள் ஏற்பட சாத்தியம் உள்ளது. புதிய முயற்சிகளை தவிர்ப்பது வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சிகளையும் தவிர்க்கவும். சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளை சந்திக்க நேரலாம். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு எதிர்பார்த்த புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். பட்டங்களும் விருதுகளும் பெறும் வாய்ப்பு உண்டாகும். அரசால் கௌரவிக்கப்படுவீர்கள். தொழில் சம்பந்தமாக பயணங்களை மேற்கொள்ள நேரிடும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் பெற்று ஆசிரியர்களின் பாராட்டுகளை பெறுவீர்கள். ஆசிரியர் மற்றும் பெற்றோரின் ஆலோசனையை கேட்டு நடப்பது நல்லது. பெண்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகும். வருமானம் இருமடங்காக உயரும். வருங்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். தேக ஆரோக்கியத்தில் தெளிவு பிறக்கும். உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள். தன்னம்பிக்கை தைரியம் கூடும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பலப்படும். வாழ்க்கையில் வசந்த காலம் தொடங்கும். தாய்வழி ஆதரவும் சகோதர ஒற்றுமையும் அதிகரிக்கும். உடன் பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வர். ஆபரணங்கள் வாங்கி அணிந்து அழகு பார்க்கும் யோகம் உண்டு. அரசியல் வாழ்வில் இருப்பவர்களுக்கும் புதிய பொறுப்புகள் வரலாம். பணிபுரியும் பெண்களுக்கு சம்பள உயர்வு வந்து சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குலதெய்வ வழிபாடு உங்கள் வாழ்வை சிறப்பாக அமைத்து கொடுக்கும்.